திராவிட மாடல் அரசு முதலமைச்சர் அவர்கள் இந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்குறதில்லன்னு சொல்கிறார். அதுக்கெல்லாம் விளக்கம் உங்களுக்கு தெரியும், நாங்கள் பல தடவை சொல்லிட்டோம் எந்த அளவிற்கு அவர் செய்திருக்கிறார் என்பதையெல்லாம். மருது சகோதரர்களிலிருந்து அவர் விஷயத்தில் தான் அங்கே போனார். அவர் அவர் போய் பேசும்போது மருது சகோதரர்களை மதிப்பதில்லை, மருது சகோதரருக்கு என்னென்ன செஞ்சுருக்கங்கிறதும் உங்களுக்கு தெரியும். சென்னையிலேயே அவர்களுக்கு ஒரு சிலை அமைத்து கொடுத்தவர் நம்முடைய தலைவர். அந்த அளவிற்கு மருது சகோதரர்கள் யாராக இருந்தாலும், சுதந்திர போராட்ட வீரர்கள் யாராக இருந்தாலும், அவர்களுக்கெல்லாம் உதவுவர் தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. அண்ணாவாக இருந்தாலும், கலைஞராக இருந்தாலும், தளபதியாக இருந்தாலும், அவர்களுக்கெல்லாம் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிற ஒரு முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் அவரை பார்த்து இவர் சொல்லுகிறார், இவர் தான் நடிப்பு சுதேசிகர். பாரதியார் தான் சொன்னார், நடிப்பு நடிப்பு சுதேசிகள் நிறைய பேர் இருக்காங்கன்னு பாரதி அந்த காலத்திலே பாடினார். அது அந்த காலத்தில், இப்பயே நிறைய இன்னும் நடிப்பு சுதேசிகளாக இந்த ஆளுநர்லாம் இருப்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. இவர் இப்படி இருக்கலாமா? ஒரு சுதந்திர போராட்ட வீரருக்கு, ஒரு பொதுமுடைமைவாதிக்கு, 102 வயதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவருக்கு அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பதற்கு மறுப்பதனுடைய காரணம் என்ன சொல்ல சொல்லுங்கள். வந்து அதை சொல்லுவதற்கு அவருக்கு தைரியம் இல்லை. அவர் என்னென்ன சொல்கிறாருன்னா, இந்த தமிழக அரசிற்கு சுதந்திர போராட்ட வீரர்களின் மீது அக்கறை இல்லை என்று சொல்லுகிறார். அது என்ன, இவருக்கு ரொம்ப அக்கறையா? அக்கறை இருந்தால் அதை கொடுக்க வேணாமா? ஏன் கொடுக்கல? தயவுசெய்து பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் சொல்லணும். நான் உங்கள் மூலமாகவே அவருக்கு வேண்டுகோள் வைத்தேன், வேண்டுகோள் தான், ரெக்வஸ்ட் கொடுத்தேன். ரெண்டாவது முறையாகவும் வேண்டுகோள் விடுத்தேன், ஆனால் எதையும் அவருடைய செவிகளிலே ஏற்கவில்லை. அது என்ன செவியோ தெரியல. அவருக்கு எதையும் தெரியாத காரணத்தினால் அவர் தமிழக வரலாற்றை புரிந்து கொள்ளாமல் இந்த சீதாராமையா அவர்களுக்கு கொடுக்க வந்த இந்த கௌரவ டாக்டர் பட்டம் அதையே அவர் மறுக்கிறார் என்று சொன்னால், இவரை போல உண்மையிலேயே சுதந்திர போராட்டத்திற்கு எதிரிகள் இருக்க முடியாது. காரணம் அவர் என்னன்னா, அவர் அந்த காலத்திலிருந்தே ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர். அவங்களுக்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் மேலாம் மதிப்பு கிடையாது, காந்தியடிகளையே வேணான்னு சொன்னவங்க, அந்த அளவுக்கு இருந்தவர்கள். அதிலிருந்து வந்தவர் இவர். அதனால தான் அந்த வெறித்தனத்தோடு பேசுகிறார் அவர். ஆர்எஸ்எஸ் பிஜேபி அந்த அரசாங்கத்தினுடைய ஏஜெண்டா, அது கூட அவங்க சொல்லி செய்கிறாரா இவராக செய்கிறாரான்னு தெரியல. இருந்தாலும் அவர் செய்வதெல்லாம் பிஜேபியும் அதே போல் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் ஆதரவாகத்தான் இதையெல்லாம் செய்கிறார் என்பது மிக்க தெள்ளத்தெளிவாக தெரிகிறது. அந்த அடிப்படையில் தான் அவர் தினமும் பொய் சொல்லுவதையே தன்னுடைய தொழிலாக கொண்டிருக்கிறார். அவர் தான் அதான் சொன்ன நடிப்பு சுதேசிகர். இன்னமான அடித்தார் இப்போ கவர்னர் வீட்டுக்கு எதிரில் யாரோ போய், அது வந்து காவல்துறையினர் மிகச்சிறப்பாக ஆப் மூலமாகவே எல்லா மக்களுக்கும் தெரிகிற வகையிலே, புரிகிற வகையிலே வெளியிட்டதையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். வெளியில் எவனா குண்டு ஊசினா அதையே என்ன சொல்கிறாங்க, இப்போ அது வந்து தூண்டி விட்டது பிஜேபிக்காரன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது அவர் உடனே என்ன சொல்கிறாரு, கவர்னர் மாளிகைக்குள் வந்தார்கள், தீட்டினார்கள், போனார்கள். எவ்வளவு ஒரு அளவு இல்லையா? ஒரு ஆளுநர்னா யார்? ஹீஸ் அடிக்கடி சொல்கிறது உண்டு, ஹீஸ் ஒன்லி ஏ நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். பேரளவுக்கு தான் அவர் நிர்வாகத்துறையை தவிர, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை தான் ரியல் எக்ஸிக்யூட்டிவ், அதுதான் உண்மை. அந்த ரியல் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கிறேன்னா, இந்த ரியல் எக்ஸிக்யூட்டிவ் சொல்கிறதெல்லாம் கையெழுத்து போடுற வேலை தான் அவர் வேலை. அதுக்கு தான் இப்போ நீதிமன்றத்துக்கு கூட, உச்சநீதிமன்றத்துக்கு கூட நாங்கள் போயிருக்கோம். உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கோம்னு சொன்னோம்னா அதுக்கும் என்ன காரணம், அந்த உச்சநீதிமன்றத்துக்கு போயிருப்பதற்கு கையெழுத்து போடாமே வச்சிருக்காரு. பல்வேறு கோப்புகள், அடித்தளத்து மக்களுக்கு உதவ வேண்டிய அவசியம் இருக்கிற இந்த காலகட்டத்தில், இவ்வளவு நிதிநிலை நெருக்கடி இருக்கிற பொழுதே நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் அடித்தளத்து மக்களுக்கு எவ்வளவு செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு உங்களுக்கு தெரியும். ஆகவே நீங்கள் குறிப்பாக அவருக்கு சொல்ல வேண்டியது இதுதான், ஆளுநர் அவர்களே, முதல்ல நாம் அவர் சொன்ன மாதிரி யூ ஆர் நாட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ். நீங்கள் உண்மையிலேயே நம்முடைய தமிழகத்தினுடைய அமைச்சரவை என்ன சொல்லுகிறதோ அதை செய்ய வேண்டியவர் தான் நீங்கள். நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் நீங்கள் அவர்கள் சொல்லுவதைத்தான் கேட்டு இந்த ஆட்சியை நடத்த வேண்டும் என்பது இல்லை. அது தெளிவாக அரசியலமைப்பு சட்டத்திலேயே இருக்கிறது.